கள்ளக்குறிச்சியில் அண்மையில் ஏற்பட்ட மிக துயரமான சம்பவம். கள்ளச்சாராய விற்பனையின் மூலமாக இதுவரையில் 51 மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். 100 மேற்பட்டவர்கள் புதுச்சேரி, விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலும் பலர் மிகவும் கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. இது குறித்து அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நான் நேரடியாக நேற்று பார்த்தேன். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து எப்படியும் உயிர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். எப்படி நடைபெறுகிறது என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சாராயம் விற்பனை தொடர்பாக 4-5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டு. இந்த கருணாபுரம் என்கிற இந்த பகுதி, இந்த வார்டு காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ளது, நீதிமன்றத்திற்கு பின்புறமாக உள்ளது. இங்கு தொடர்ந்து இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 15-20 ஆண்டு காலமாக சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கல்வராயன் மலையில் இருந்து, கல்வராயன் மலை ஒரு சாராய உற்பத்தி தொழிற்சாலையை இயங்குவதாக சொல்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக அங்கிருந்து தான் இங்கு சாராயம் வருகிறது. அதேபோல் பாண்டிச்சேரியிலிருந்தும் சாராயங்கள் வருகிறது. இப்படி தொடர்ந்து நடைபெறுகிற காலத்தில் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு, அதே போல் மதுவிலக்கு பிரிவிற்கு எப்படி தெரியாமல் போனது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நேற்று கூட சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 463,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 461,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 565 பேர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அரசை பொறுத்த மட்டில் கள்ளச்சாராயம் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது. முதலமைச்சர் இதில் மிகவும் கடுமையாக இருக்கிறார் என்பது மிக நன்றாக தெரியும். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி காவல்துறையில் பணியாற்றுகிற கருப்பு ஆடுகள் ஆங்காங்கே இருக்கிறது. அதேபோல் வருவாய்த்துறையினர், மதுவிலக்கு பிரிவுக்காக தனி காவல் பிரிவே தனியாக இருக்கிறது. இவர்களும் கள்ளச்சாராய வியாபாரிகளும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது நடவடிக்கை என்பது இப்போ குறிப்பாக கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை ஒட்டி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதில் பலர் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று அதை பற்றியெல்லாம் தீவிரமாக
சாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அங்கே கேட்க விரும்புவது, இந்த காவல்துறை, அங்கே இருக்கிற உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே மாதிரி இந்த மதுவிலக்கு பிரிவு சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், இவர்கள் இவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் ஏறத்தாழ 700 மேற்பட்ட குடும்பங்கள் 4 தலைமுறைகளாக அந்த தொழில் ஈடுபட்டிருக்கிறது. 2028 ஆண்டு பிப்ரவரியோடு குத்தகை காலம் முடிகிறது என்கிற காரணத்திற்காக எல்லோரையும் வெளியேற்றுகிற படலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை நடைபெற்ற வழக்கில் யாரையும் வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மின் இணைப்பு, குடிதண்ணீர் இவைகளெல்லாம் துண்டிக்கக்கூடாது, பழைய நிலையே தொடர வேண்டும் என்று ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு வெளியேறாமல் இருப்பது மட்டுமல்ல, அதை அரசே எடுத்து செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லையென்னால் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி நீட்டு நுழைவுத் தேர்வு, நெட்டு தேர்வு பயங்கரமான குளறுபடிகள். மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு, ஆனால் 4ஆம் தேதியே வினாத்தாள் வெளியாகிவிட்டது. வினாத்தாளை விற்பனை செய்து விட்டார்கள். ஒவ்வொரு மாணவரிடத்திலிருந்தும் 35 லட்சம், 40 லட்சம் என்கிற ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு பெரும் விற்பனை நடைபெற்று அது வாட்ஸ்அப்பெல்லாம் போடப்பட்டு அது அம்பலமாகி இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வு எழுத செல்லுகிற மாணவிகளை துன்பப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் அவுத்து விட்டு அதை அங்கே ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் தனி அறைக்கு கொண்டு போய் ஆடைகளையே கலட்டுறாங்க, துப்பட்டா போடக்கூடாதுங்கிறாங்க, காதில் தோடு மூக்குத்தி அணியக்கூடாது, ஏராளமான கெடுபிடிகள்லாம் செய்து தான் தேர்வுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவ்வளவு கெடுபடி பண்ணக்கூடிய இந்த தேர்வாணையம், தேர்வு நடத்தக்கூடிய அந்த மையம் உணாத்தால் எப்படி வெளியானது, எப்படி அது வெளியே போச்சு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வி அமைச்சர் எந்த தவறுமே நடக்கவில்லை என்று சத்தியம் செய்தார், பிறகு தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். தவறுகள் நடந்திருக்குது, தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று திரும்பவும் கூறுகிறார். நீட் நுழைவுத் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறோம். கட்சி வேறுபாடு இல்லாமல், ஆச்சரியம் இல்லாமல், பாஜகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றன, தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று. சட்டமன்றத்தில் இதற்கான மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டு வச்சிருந்து பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்வது, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் சட்டமன்றம். ஆகவே அதற்கு மதிப்பளித்து விளக்களிக்க வேண்டும். இந்த நீட்டை தொடர்வதா என்பதை என்ன, இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்களும் இன்றைக்கு நீட்டு வேண்டாம் என்கிற போர்க்குரல் நாடு முழுவதும் இன்றைக்கு எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் கொடுக்குற அந்த போடுற பெட்டிஷன், இது எல்லாத்தையுமே அனைத்தையும் ஆன்லைனில் தான் கொடுக்கணும் என்று ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய முறையை கொண்டு வருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நவீனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை கட்டாயமாக்கக்கூடாது. நடைமுறையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, சிலவற்றை தான் ஆன்லைனில் போட முடியும். அந்த ஆன்லைனில் போடுவதற்கு எல்லா வழக்கறிஞர்கள்ட்டையும் இந்த வசதி கிடையாது, நீதிமன்றங்கள்லேயும் வசதி கிடையாது, வழக்கறிஞர்கள்ட்டையும் அனைத்து வசதிகளும் கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதிமன்றங்களையும், எல்லா நீதிமன்றங்களும் இதற்கான வசதிகள் கிடையாது. உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருக்கலாம், கீழமை நீதிமன்றங்கள்லாம் அதுக்கான வசதி எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இதை கட்டாயப்படுத்துவது என்பது கூடாது. இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி ரெண்டு வகையிலையும் போடலாம், வழக்கம் போலவையும் செய்யலாம், ஆன்லைன்லையும் போடலாம்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. இதை கட்டாயமாக்கக்கூடாது என்று இந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இந்திய தண்டனை சட்டம்,
குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த மூன்று சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும். புதிதாக தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்தில் இவர் குறித்து முறையாக விவாதம் செய்து அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டக்கூடாது. சமஸ்கிருதம் மிக குறைவான பகுதி மக்கள் பேசுகிற மொழி அது. நான் அந்த மொழியை நாங்கள் ஒன்றும் சொல்லலை. மிக குறைவான மக்கள் பேசுகிற மொழி, எல்லாருக்கும் அது தெரியவும் தெரியாது. சமஸ்கிருதத்தில் அந்த பெயர் சூட்டுகிற அந்த திணிக்கிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் அணிதான் வெற்றி பெறும், திமுக வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வு. ஒரு நிகழ்வின் காரணமாக ஒரு தேர்தல் முடிவெல்லாம் ஒன்றும் வராது. அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டி போடலைங்கிறதுக்கு சொன்ன விளக்கம் ஏற்புடைய விளக்கம் அல்ல. தேர்தல் வந்து சரியாக நடக்காது, நேர்மையாக நடக்காது. தேர்தல் நடத்துகிற யார்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலையும் அதிமுக போட்டி போட்டாங்க. அதே தேர்தல் ஆணையத்தை தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்திட்டு போட்டி போடலைன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பாஜக, பாமக, அதிமுக ஒரே நிலையை எடுக்கிறாங்க. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவங்க ஏன் போட்டி போடலைங்கிறத பற்றி என்னங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது ஒரு உள்நோக்கம் உடையது. இந்த உள்நோக்கம் வெற்றி பெற, இந்த உள்நோக்கம் இல்லை எதுக்காக இவங்க போட்டி போடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. அங்கே திமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து களத்தில் நின்று வாக்காளர்களை சந்தித்து வாக்களை பெறுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சி அப்படி பேசலைன்னா அது எதிர்கட்சி இல்லை. இந்த விசாரணையே போதுமானது தான். எதிர்கட்சிகள் அவங்க கடமைக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதன்படி சொல்கிறாங்க. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சொல்கிறாங்க. எடப்பாடி ராஜினாமா பண்ணால் எத்தனை ராஜினாமா பண்ணியிருக்கணும்? ஒரு ராஜினாமா இல்லை. அது அமைச்சராக முதலமைச்சராக இருந்தே இருக்க முடியாது. 13 வருஷம் இதில் தூத்துக்குடியில் துப்பாக்கி நடந்தது. துப்பாக்கி சூடை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் முதலமைச்சர்? தொலைக்காட்சியில் பார்த்தாலும் தெரிந்து கொண்டேன்னார். எந்த முதலமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா? என்ன அன்றாடும் தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்பது உடனுக்குடன் தெரிகிற இடத்துல அந்த வாய்ப்பை பெற்றிருப்போர் தான் முதலமைச்சர். பூரண மதுவிலக்குங்க நல்ல கோரிக்கை. இந்தியா முழுவதும் அமல்படுத்தலாம், தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்தலாம். இந்தியா முழுவதும் கேரளத்தில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும். பாண்டிச்சேரியில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும். ஆந்திராவில் இருக்கும். சுற்றியும் எல்லா கடையும் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு அமல்படுத்த முயற்சி பண்ணால் அது வெற்றி பெறாது, தோற்று தான் போகும். சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நடைமுறைகள் அது சாத்தியமே கிடையாது. யார் கேட்குறா? யார் கேட்குறா? சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, துறைமுருகன் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி உறுப்பினரே கேட்டிருக்கிறாரா நல்லது அப்படின்னு இருக்காரு. அதுக்கு மேலே நான் அதை சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே கல் கிடையா தர, உடனே சாராய கிடையா தர. ஒரு பக்கம் மது பூரண மதுவுகளுக்கு வேணும், அப்புறம் மறுபுறம் கல் கிடையா திறக்கணும், சாராய கிடையா திறக்கணும். அதை திறந்தால் இது நின்று போயிடும் அப்படின்னா எது திறந்தாலும் எல்லாம் நடக்கும். இது கல் கடை திறந்தால் அதில் உமத்தங்காயை போட்டு அது வியாபாரம் பண்ணுவோம், அதில் 4 பேர் சாவோம். அப்போ நல்ல கல்லாக கொடு சர்க்கார், இப்படி கோரிக்கை எல்லாம் வரும். கல் கடை திறக்கணுமா சாராய கடை திறக்கணுமாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். இப்பொழுது பிரச்சனை கள்ளச்சாராயம். அது பூரா இதுலேருந்து தான் வருது. நம்ம குஜராத்திலேருந்து தான் வந்துட்டுருக்குது. குஜராத்து துறைமுகத்திலேருந்து தான் வந்துட்டுருக்குது. அதானி துறைமுகம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் வந்துட்டுருக்குது. பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. அங்கே நிறுத்திட்டாங்கன்னா அது வராது, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேருந்து வருதில்ல அம்பு. எங்கேருந்து அம்பை ஏவனது யாருன்னு பார்க்கணும்ல. அம்பை கோச்சிட்டு என்ன பண்ணுறது? அம்பு ஏவி விடுறது குஜராத்திலேருந்து. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், சட்டசபையிலையும் சொல்லிட்டா சொல்லியாச்சு.
அதை அங்கே நிறுத்த முடியல. மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்துகிற போதையில்லா மாநிலம்ன்று குஜராத் அறிவிக்கப்படுது. அங்கே தான் அங்கேருந்து தான் இறக்குமதியாக இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை நிறுத்தினா இங்கே ஸ்டாப்பாக நிறுத்தினான். அதை வருவதை நான் ஆதரிக்கலை. எந்த போதைப் பொருள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டாலும் விற்பனை செய்யப்பட்டாலும் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். உள்ளூர் காவல்துறையினர் உறுதியாக நடவடிக்கை மேற்கொண்டால் நிறுத்த முடியும். நிறுத்த முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிச்சயமாக நிறுத்த முடியும்.